பாட்டி பண்றீங்களேமோ. தோ பண்றமா. டேய் என்னடா நின்னுனே தூங்குற, ஏறமாடுங்களா வாடா. இந்த சர்க்கிள்லயே நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு தனியா கவுரவம் வரவே மாட்டேங்குது. போலீஸ் அச்சாதான் ஒன்றை நின்று வெயிட்டா, ரவுடிங் அச்சாலும் ஒன்றை நின்று வெயிட்டா. காட்டுடா கொண்டு சொல்ல டசல் வச்சு எல்லாரும் கொத்தில கொத்தி. சத்யமூர்த்தி என்ன உள்ள வச்ச கான்ஸ்டபுள் சத்யமூர்த்தி, அவனை போட்டு தள்ளுற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். என்ன பார்த்தா பரிசடி மெச்சதா? சொல்லுங்க. அவன் வேற யாரும் இல்ல, அவன் தான் சைக்கிள் சங்கர். சைக்கிள் சங்கர்? ஆமா சார். அவங்க யாரோ வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவசம் பண்ணி அவனை கூட்டு போயிட்டாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? உடனே போட்டு தள்ளுறதா முதல் வேலைக்கு சொல்லிட்டு போனான். ஒரு ஆப்பாயிலுக்கா அவனை என்ன பாடுபடுத்தின? இப்ப அவன் ஒன்னு ஆப்பாயில் போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாயா? மனசுல பெரிய தாதா நடந்துருக்கு. என்ன லுக்கு? என்ன நோண்டிருவன் நோண்டியா? இந்த ஸ்டேஷன்ல ஒருத்தன் இருக்கான் சத்யமூர்த்தி. என்ன உள்ள வச்ச கான்ஸ்டபுள் சத்யமூர்த்தி, அவனை போட்டு தள்ளுற வரைக்கும் என் உள்ள விட்டு நான் போக மாட்டேன். மார்னிங் சார், ஐ அம் எஸ்ஐ முத்தையா ஃப்ரம் சில்குவார்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் சார். ரொம்ப முக்கியம். என்னையா போலீஸ் நீங்கெல்லாம்? சைக்கிள் சங்கர் அடையாளம் தெரியாது உங்களுக்கு? எவ்வளோ பெரிய ரவுடி அவன் சார்? அவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் சுத்தமாக ஞாபகத்தை வரல சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். யோ, ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணால் என்ன எதுவும் விசாரிக்க மாட்டீங்களா? அதுவும் நாலு நாள் எப்படியா விசாரிக்காமல் உள்ள வச்சிருந்தீங்க? தப்பு தான் சார். வணக்கம். யாரியா அவங்க? பார்ல கலாட்டை பண்ணி அரெஸ்ட் ஆனவங்க சார்.
எஸ் சார். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எல்லாரையும் வெளியே அனுப்பியா? ஹலோ சொல்லுங்க. என்ன நடக்குதாங்க? சைக்கிள் சங்கர் எங்கன்னு தெரியலையா? லோக்கல் போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல தானையா இருக்கு. சைக்கிள் சங்கருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாத பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் இருக்காரு, நான் அப்புறம் பேசுறேன். சைக்கிள் சங்கர் அரெஸ்ட் பண்ண கான்ஸ்டபிள் பேர் என்ன? சத்யமூர்த்தி சார். எங்க அவரு? எங்கன்னு தெரியல சார். சார் தலை கிருகிருங்குது, மயக்கமாக வருது. டீ சாப்பிட்டு வரேன், நைட் வெளில போனார் சார். ஓனூர் போனவர் தான் சார். அதுக்கப்புறம் வரவே இல்லை, ஃபோனும் சுவிச் ஆஃப் சார். சார் இன்னொரு விஷயம், சைக்கிள் சங்கர் ஸ்டேஷன்லேருந்து வெளில போகும்போது சத்யமூர்த்தியை போட்டுதல்றதான் முத வேலைன்னு சொல்லிட்டு போனான் சார். அதுக்கு பயந்து தான் சத்யமூர்த்தி தலைமுறை ஆகிட்டார்னு நினைக்கிறேன் சார். இஸ் இட் நோ இஸ் இட் சார்? அதிக பிசிங்கி. இவன் சொல்ற மாதிரி சத்தி ஓடி ஓடிறாள் இல்லை சார், தேடி அடிக்கிறாள். இன்ஃபேக்ட் சைக்கிள் சங்கர் அரெஸ்ட் பண்ணி அவகிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணதே சத்யமூர்த்தி தான் சார். அப்ப எங்க தான் போனாரு? அதான் தெரியல சார். ஏற்கனவே அந்த சைக்கிள் சங்கர் ஒரு போலீஸ்காரன கொலை பண்ணிருக்கான், இப்ப இன்னொருத்தனையும் கொலை பண்ண போறேன்னு சபதம் போட்டு போயிருக்கான். நம்ம சைக்கிள் சங்கரை தேடி கண்டுபிடிக்கிறமோ இல்லையோ, முதல்ல சத்யமூர்த்தியை தேடி கண்டுபிடிக்கணும். சார் கமிஷனர் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாத ரவுடி சைக்கிள் சங்கரை ஒரு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? போலீஸில் கமிஷனர் கான்ஸ்டபிள்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாரும் போலீஸ் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ரவுடி சைக்கிள் சங்கர் அரெஸ்ட் பண்ணது எனக்கு சந்தோஷமான விஷயம். அதுதான் தமிழ்நாடு போலீஸ். சார் சைக்கிள் சங்கர் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு, ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கா? இன்னும் தெரியல, இப்போ தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணா அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு பழைய பாட்டி இருக்கு, தூக்கிடலாமா? தூக்கி என்ன பண்ணுவோம்? அடி செருப்பால. கண்ணாடி அண்ணா, கண்ணாடி நாலு முறை ஃபோன் பண்ணிட்டாங்களண்ணா, எடுத்து பேசலாம் தப்பாயிடும். சத்யமூர்த்திய நாலு நாளா பட்ட அவமானம் எனக்கு தான் தெரியும். என்ன எவ்வளவு கேவலப்படுத்தலாம் தெரியுமா? அவனை நானே தேடி கண்டுபிடிச்சு கண்டம் துண்டமா வெட்டினாதான் என் மனசாகும். என்னைக்கு அந்த கான்ஸ்டபுள் சத்யமூர்த்திய கொள்றனோ அடுத்த நாளே அந்த நாராயணன் இருக்க மாட்டான். இப்ப யாருக்கு நான் போன் பண்றேன்? என் ஐபோன் கிட்ட இன்னைக்கு பார்ல விட்டேன். ரிங்காது, ரிங்கலாம் போவோம். திரும்பவும் எடுப்பா. ஹலோ ஹலோ, இங்கிருந்தான் போவோம், அங்கிருந்து வராது. அட குண்ண, நான் பேசுறேன் குண்ண. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஹலோ சார், ஹூ ஆர் யூ? சார் நீங்கள் வச்சிருக்கிற ஃபோனு எங்கள் அண்ணனோட ஃபோனு. ஓ, உங்கள் வாய்ஸை கேட்டால் ரொம்ப படிச்சிரு மாதிரியே இருக்கீங்க. ஆமா, இப்போ தான் தினத்தந்தியை படிச்சுட்டு இருந்தேன். பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிது ஃபோனு. சார் இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா நம்பர்லாம் மாற்றி போட்டு போயினே இருந்திருப்பாங்க சார். ஆனால் நீங்கள் ஜென்டில்மேன் சார், ஓனர்கிட்ட ஃபோன் ஒப்படைக்கிறதுக்காக கையிலே வச்சு சுத்துறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் வேணா வேற ஃபோனை வாங்கிக்கங்க, இந்த ஃபோனுக்கு நான் தான் ஓனரு. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நீங்கள் சிம்மு மாத்தல, அந்த ஃபோனை வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? கேம்ஸ் விளையாடுவேன். கேம்ஸ் விளையாடுவியா சார்? அது ஐபோன் சார். உங்களுக்கு பணம் வேணா கூட கேளுங்க சார், கொடுத்துறேன் சார். எவ்வளவு தருவேன்? எவ்வளோவா? எவ்வளோ வேணாலும் சொல்லு. உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா ஒரு 1500 வாங்கிங்க சார். ஐபோனு வெறும் 1500 தானே? ஐயோ பைத்தி நினைச்சா தெளிவா இருக்குது. சரிங்க சார், நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டை நாங்க தரோம் சார். குடுறோம். ஹலோ, 50,000 குடுக்குறேன். 50,000? சரி, 1,00,000 இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போனை நானே வச்சிருப்பேன். 50 அதிகம், 1,00,000 தரேன். லூசு பையன். சரி, உடனே கிளம்பி நேரு பூங்கா வாசலுக்கு வாங்க. கரெக்டா 1,00,000 இருக்குதான்னு எண்ணி பார்த்துட்டு தான் இந்த போனை உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். டீல். ஓகே ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன்டா. நான் ஒத்துக்கினா 50,000 போனுக்கு 1,00,000 கொடுக்குறேன்டா. டேய் முட்டோள், அந்த போன்ல தான்டா எல்லா ஆதாரங்களும் இருக்கு. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும், மினிஸ்டர் பேசின வீடியோ ஆடியோ அத்தனையும் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மாட்டினா இந்த ஜென்மத்துக்கு நானும் மினிஸ்டர் வெளில வர முடியாது. அதுதான் ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் நடக்காது. வா அப்போ விட்டுரு.